அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஸ்பைசி குக்கிங் 360. வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சிக்கன் சமோசா தான் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சமோசா சீட் ரெடி பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். மைதா மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஓமம் நிறைய வயிறு பிரச்சனைகளை சரி செய்யும். இந்த அஜீரண கோளாறு, வாயு பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சரி செய்யும். அதனால் ஓமம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிரட்டிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து சிக்கனில் போன்லெஸ் சிக்கன் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அது எலும்பு எல்லாத்தையும் எடுத்துடணும். எடுத்துகிட்டு சதப்பகுதியை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சிக்கனை இந்த மாதிரி நல்லா கொத்திக்கோங்க. அப்படி கொத்தமுல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். அடுத்து சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொத்தமல்லி இலை. அடுத்து கறிவேப்பிலை, அதையும் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனை அந்த மாதிரி நல்லா கொத்தி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. இல்லைனா சிக்கன் கட்டி மாதிரி ஆயிரும். அடுத்து காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து பெப்பர் தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், அடுத்து சிக்கன் மசாலா, அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இப்போ நீங்கள் செய்கிற சமோசா குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மிளகாய்த்தூளை குறைச்சிக்கோங்க. ஏன்னா காரம் அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது. இல்லை காரம் நான் நிறையா சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க மிளகுத்தூள் அதிகம் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அதிகம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. கறி நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. தனித்தனியாக உதிருது பாருங்கள். கறி கட்டி மாதிரி ஏறக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சமோசாவில் வச்சு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். வாங்க அடுத்து சமோசா சீட் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் சமோசாவுக்கு சீட் ரெடி பண்ணுறது வீட்லேயும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கடையில் கூட ரெடிமேடாக இருக்குது வாங்கிக்கலாம். அவ்வளோதான், சமோசா சீட் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் ஃபார்முக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சீட் ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து சமோசா ஷேப் ரெடி பண்ணிடலாம். சமோசா ஷேப்லேயே நம்ம பண்ணுறதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு. மாவை ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி ஒரு பாதி அப்படியே எடுத்து ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மெத்தடில் ஒரு சைடு மட்டும் மைதா மாவை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வச்சு நசுக்கி விட்டுருங்க. கீழேயும் நல்லா அழுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம சமோசா ஷேப் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுட்டு ஒரு பக்கம் மட்டும் அந்த மைதா மாவை சேர்த்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நீங்கள் மைதா மாவு சேர்த்துட்டு அப்படியே விட்டிங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறப்போ பிரிஞ்சு வந்துடும். அதனால் மைதா மாவு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நசுக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா ஒட்டும். இந்த மாதிரி எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு சமோசாவும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சமோசா ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உள்ளே ஆல்ரெடி கறியெல்லாம் வெந்துருச்சு. அதனால் மேல் பகுதி மட்டும் வெந்தால் போதும். அதுவும் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா சீக்கிரம் கருக ஆரம்பிச்சிடும். எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், போட்டு 10 செகண்ட் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா தீஞ்சிடும். அப்புறம் சமோசா டேஸ்ட்டாக இருக்காது. ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும், சமோசா ரெடி ஆயிரும். மேல் பகுதி வந்துருச்சா வேகலையான்னு உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும். அதோட கலர் மாறி இருக்கும். ஒயிட் கலர்லேருந்து அப்படியே ப்ரௌன் கலராக மாறும். இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா மேலே கருக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், நம்ம எல்லா சமோசாவையும் பொரித்து எடுத்தாச்சு. டேஸ்டியான கிறிஸ்பியான சிக்கன் சமோசா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்றலாம். பாருங்கள், நம்ம சிக்கன் சமோசா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். சமோசாவை கடிக்கிறப்போ அந்த நொறுங்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு. டேஸ்ட்லேயும் குறைய சொல்ல முடியாது, அல்டிமேட்டாக இருக்குது. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஒரு சிம்பிளான மெத்தடில் ஒரு சிக்கன் சமோசா இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். skins.